ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பேஸ்பேட் ஜோன். புறாக்களை வளர்க்கும் அனைவருக்கும் இனிய புறாதின நல்வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, நம்ம பிரதர் வந்து ரீசெண்டாக கேட்டிருந்தாங்க, கீரி ஜீனி குல்தான்னு சொல்கிறாங்களே எந்த கலருக்கு எந்த நேம் சொல்கிறாங்க, அதை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ கர்ண புறாக்களில் காமனாக இருக்கிற கலர், ஸோ அதுக்கான நேமை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் சொல்கிற நேமெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையுமே சேமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் சரி, ஒவ்வொரு ஏரியா வைஸ்லேயும் சரி, அந்த நேம் வந்து டிஃபரெண்ட் ஆகும். ஸோ அந்தந்த ஏரியாவில் வந்து அந்த ஏரியாவில் உள்ள பழைய மக்கள் வந்து எப்படி அந்த புறாக்களுக்கு நேம் சொல்லி கூப்பிட்டாங்களோ அதே தான் அங்கே உள்ள ஏரியா மக்களை வந்து அந்த நேம் சொல்லி கூப்பிடுவாங்க. ஸோ ஒன்று ரெண்டு நேம் வந்து காமனாக இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு புறாக்களோட நேமும் அந்த கலரை வச்சு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புறா பார்த்திங்கன்னா தாரா. ஸோ தாரான்னு சொன்னாலே பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டு பேர்டு தான் தாரா அப்படின்னு சொல்லுவாங்க. புறாக்கள் உடம்பில் வந்து வேறு எந்த ஒரு கலரும் இல்லாமல் பியூர் ஒயிட்டாக இருக்கிற தாரா. தாரா நல்ல ஒரு சிறந்த தாரான்னு பார்த்திங்கன்னா அதோட பீக்கு, தென் புறாக்களோட காலில் இருக்கிற நகர் கூட வெள்ளையாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு புள்ளியும் இருக்கக்கூடாது. ஸோ தாரா புறாக்களில் ரெண்டு வகையாக இருக்குது, ஃபேமஸாக இருக்கிற வகை. ஒன்று பார்த்திங்கன்னா கருங்கன்று தாரா, இன்னொன்று பார்த்திங்கன்னா வெள்ளிக்கன்று தாரா. ஸோ அந்த கருங்கன்று தாராவை கம்பேர் பண்ணும்போது இந்த வெள்ளிக்கன்று தாரா பார்த்திங்கன்னா ரொம்ப பாப்புலர். தென் பார்த்திங்கன்னா அந்த வெள்ளிக்கன் தாராவில் பல்ட்டி அடித்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற புறாக்கள் வந்து கொஞ்சம் ரேரு, தென் நல்லா காஸ்ட்லியாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த தாரா புறாக்கள்லேயே கொண்டு வச்ச தாராக்கள் இருக்குது. கொண்டை வச்சு வெள்ளிக்கண்ணில் உள்ள தாராக்கள் இருக்குது. புறாக்கள் எல்லா இடமும் ஒயிட்டாக தான் இருக்கும், கண்ணிலிருந்து வாயிலிருந்து நகர்லேருந்து எல்லாமே. ஸோ இந்த புறாக்கள்லாம் ரேர் ஆஃப் ரேர்னு சொல்லலாம், காமனாக பார்க்க முடியாத புறாக்கள். ஸோ இந்த மாதிரி புறாக்கள்லாம் இருக்குது அப்படின்னா நல்லா ப்ரீட் பண்ணி நல்லா ஆசைப்படுறவங்களுக்கு புறாக்களை கொடுங்க. செகண்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தூபாஸ் அப்படின்னு சொல்கிற புறாக்கள். ஒரு சில பேர் இடத்துல வந்து தூபாஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து தாபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சில ஏரியாவில் வந்து சப்ஜா தெரிவல்னு சொல்லுவாங்க, ஒரு சில இடத்துல வந்து ரக்கவெல்லா தலைவெல்லா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு கலர் சொல்லுவாங்க. ஸோ இந்த தூபாஸ் சொல்கிற கலர் பார்த்திங்கன்னா காமனாக சொல்கிறது ஒயிட் பாடியில் வந்து இந்த சப்ஜா கலர் ஃபேட் ஆகி இருக்கிறதா வந்து தூபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சப்ஜா பேர்டில் தலைவலை ரக்கவலையை கூட தூபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக ஒயிட் இருக்கணும் சப்ஜாவில், அதை வந்து தூபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக சொல்ல போனால் இப்போ இந்த ரக்கவல்லா தலைவலை வந்து சப்ஜாவில் வந்து இந்த ரக்கவல்லா தலைவலை இருக்கிறது வந்து சப்ஜா தெரிவல், சப்ஜாவில் வந்து ரக்கவல்லா தலைவலை, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாலையும் ஒவ்வொரு நேம் சொல்லுவாங்க. மோஸ்ட் ப்ராப்ளி தூபாஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒயிட் பாடியில் ஒரு கலர் ஃபேட் ஆகிருக்கிறது தான். சப்ஜா கலர் இருக்கலாம், சம் பேர்ட்ஸில் வந்து பிளாக் கலர் கூட வரும். ஸோ ஒவ்வொரு அந்த கலர் வந்து ஈவனாக கொஞ்சம் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கிறது தான் பார்த்திங்கன்னா தூபாஸ் அப்படின்னு சொல்கிறது. இப்போ மூணாவதாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாக்கில் பார்க்கலாம். ஸோ ஜாக் புறாக்கள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கும். ஸோ பியூர் பிளாக் பேர்டு தான் ஜாக் அப்படின்னு சொல்லுவோம் சொல்லிட்டு. ஸோ ஜாக்கில் என்ன கேட்டகரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக் கைரா, இல்லைனா ஜாக் ஜீனி, இல்லைனா வந்து கீரி அப்படின்னு சொல்லிட்டு டைப் இருக்குது. ஸோ அந்த டைப்பை பற்றி டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணுன்னு ஆசைப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாக் அப்படின்னா பியூர் பிளாக்கு, ஜாக் ஜீனி இல்லை ஜாக் கைரான்னு சொல்கிற புறாக்கள் பார்த்திங்கன்னா ஜாக் பேர்டில் வந்து புள்ளிகள் அதிகமாக இருக்கிறது தான் வந்து இந்த ஜாக் ஜீனி ஜாக் கைரா இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜாக் தெரிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக் தெரிவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புல் ஃபுல் பிளாக் பாடியில், அதாவது இந்த ஃப்ளைங் விங்ஸு கடைசி ரெண்டு ரெக்கை வந்து ஒயிட்டாக இருக்கும். தென் தலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒயிட்டு காணப்படும், தலை வந்து ஃபுல்லாக ஒயிட் இருக்காது, ஒரு சின்ன பொட்டு மாதிரி அங்கங்கே இருக்கும் தலையில் சின்ன வீடியோவில் பார்க்குற மாதிரி. இது வந்து ஜாக் தெரிவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க ஜாக்கு லைனேஜ், இது வந்து அப்போ வந்து ஜீனி லைனேஜ், இது வந்து தாரா லைனேஜ் அப்படி சொல்லுவாங்க, தாரா ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும், என்னடா தாரா ப்ரீட் அப்படி ஏதாச்சும் ஒரு ப்ரீட் இருக்கா அப்படின்னு தோணும். ஸோ இந்த கலர் அடிப்படையில் வந்து ஒவ்வொரு சில பேர் அவங்களுக்கு வசதியான முறைகளில் வந்து அந்த வார்த்தைகளை வந்து உச்சரிப்பாங்க. ஸோ வந்து நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகி வேண்டாம். எல்லாம் பார்த்திங்கன்னா கர்ணப்புறாக்கள் தான், கர்ணப்புறாக்கள் ஒவ்வொரு நேமுக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு பேர்கள் அவ்வளோதான். இனி பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜீனி பார்த்தோம், அடுத்து நம்ம கீரி டைப் அப்படின்னா பார்ப்போம். ஸோ இந்த ஜீனியும் கீரின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஏரியாவில் வந்து இந்த ஜாக் ஜீனின்னு சொல்லப்போது தான் ஜாக் கீரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து புள்ளி புறா உடம்பில் புள்ளி அதிகமாக இருக்கிற டைப்பே வந்து கீரி அப்படின்னு சொல்லுவாங்க சிம்பிளாக சொல்லப்போனால். இப்போ இந்த இமேஜில் பார்க்குறது பார்த்திங்கன்னா செங்கீரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நார்மலாக வந்து புள்ளி அதிகமாக இருக்கிறது வந்து ஜீனின்னுவாங்க, கீரின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து மோஸ்ட் ப்ராப்ளி ஜீனி கீரி இந்த ரெண்டு தான் வந்து இதுக்கு கொடுக்குற நேம். ஒரு சில ஏரியாவில் வந்து ஜீனின்னு கூட சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு இந்த புள்ளிகள் அதிகமாக இருக்கிறத கீரி ஜீனி தென் பார்த்திங்கன்னா சீனி அப்படின்னு கூட சொல்லுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். இனி நம்ம பார்க்க போகிற வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்ஜா டைப்பில் பார்க்கலாம். ஸோ சப்ஜாவில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அந்த கலர் ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி வந்து பேர்கள் மாறும். இப்போது நம்ம நார்மலாக பார்க்குற இந்த காட்டுப்புறாக்கள்லாம் இருக்கும் பார்த்திங்களா, கொஞ்சம் டார்க் கலரில் இருக்கிற இந்த சப்ஜா புறாக்களை வந்து தூமா அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில ஏரியாவில் வந்து தூமான்னு சொல்லுவாங்க, நல்லா டார்க் கலர் இருக்குது. எங்கள் ஏரியாவில் வந்து தூமான்னு சொல்ல மாட்டாங்க, எங்கள் ஏரியாவில் வந்து காட்டு மாடை அப்படின்னு சொல்லுவாங்க, காட்டு மாடை கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு பேர்கள் சொல்லலாம். ஸோ உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்கிறாங்க அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா டார்க்காக இருக்கிற கலர் மாடையில் நல்லா டார்க்காக இருக்கிற கலரை வந்து
தூமான்னு சொல்லுவாங்க. அதே இது பார்த்திங்கன்னா மாடையில் வந்து புறாக்கள் வந்து நல்ல வெள்ளையாக கொஞ்சம் கலர் வந்து லைட் கலராக இருக்கும், மாடையில் நல்லா பளிச்சுன்னு இருக்கும், அதை வந்து பால் மாடு அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். அதேப்போ பெங்களூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ரோசன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த புறாக்களுக்கு. இதே வந்து நார்மல் கலரில் இருக்கிற மாடையை வந்து நம்ம இடத்துலலாம் வந்து என்ன சொல்லுவாங்க, மாடை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை சப்ஜா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து காமனாக சப்ஜா அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மாடையிலே பார்த்திங்கன்னா சப்ஜா, ரோசன், தென் பார்த்திங்கன்னா தூமா அப்படின்னு சொல்கிறது சொல்லிகிட்டு இருக்குது. இதே இது இனி அடுத்து நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா சிறுமா டைப்பில். சிறுமா டைப்பில் காமனாக என்ன சொல்லுவாங்க, இப்போ வந்து நம்ம லைட் சப்ஜெக்ட் இந்த இமேஜில் பார்க்குறது பார்த்திங்கன்னா நம்ம எங்கள் ஏரியாவில் சொல்கிறது பார்த்திங்கன்னா பால் சிறுமா அப்படின்னு சொல்லுவாங்க. புறாக்கள் உடம்புல வந்து அந்த செக்கர், ப்ளூ செக்கர்னு சொல்லுவாங்களா, நார்மலாக வந்து இந்த கலருக்கு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லைட் லைட்டாக அந்த கோடுகள் வரி வரிகள் காணப்படும். ஸோ இதை வந்து பால் சிறுமா அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். இதே இது இப்போ காமனாக பார்த்திங்கன்னா ரெக்கதர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓவராலாக வந்து ரெக்கதர் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஸோ வந்து காமனாக வந்து நிறைய பேருக்கு வந்து பால் சிறுமா அப்படின்னு சொல்லி எங்கள் ஏரியாவில் சொன்னீங்கன்னா தெரியும். ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு நேம் டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ இதே இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நார்மல் கலர் சிறுமாவுக்கு வந்து நம்ம ஏரியாவில் வந்து நம்ம ஏரியாவில் நார்மலாக கலர் நார்மல் கலராக இருக்கிற இந்த இமேஜில் பார்க்குற மாதிரி கலர் இருக்கிறத வந்து சஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஒரு சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சிறுமான்னு மட்டும் சொல்லுவாங்க, வேறு சொல்ல மாட்டாங்க, சிறுமான்னு சொல்லுவாங்க, செக்கர்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் வந்து லைட் செக்கர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க, அதான் திருப்பி திருப்பி தான் சொல்லிகிட்டு இருக்கிறது. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு என்னடா நீ ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்க எங்கள் ஏரியாவில் வேறு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா அது உங்கள் ஏரியாவில் உள்ளதுக்கும் எங்கள் ஏரியாவில் உள்ளதுக்கும் டிஃப்ரென்ஸ் உண்டு. ஸோ வந்து நம்ம ரெண்டுமே கம்பேர் பண்ண முடியாதது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டார்க்காக இருக்கிற சிறுமா, இப்போ வந்து கருஞ்சிறுமான்னு சொல்லுவாங்க எங்கள் ஏரியாவில். நல்லா இந்த மாதிரி டார்க்காக இருக்கும், நல்லா கட்டி கருப்பாக அந்த இந்த செக்கர் வந்து தெரியும் உங்களுக்கு செக்கிங் செக் செக்காக. ஸோ இது பார்த்திங்கன்னா ஓவராலாக வந்து இந்த செக் இதுக்கு வந்து நம்ம இடத்துல கருஞ்சிறுமான்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவில் வந்து ஒவ்வொரு பேர்கள் சொல்லலாம். இதுக்கு வந்து காமனாக ஓவராலாக சொல்கிற நேம் பார்த்திங்கன்னா இந்த கருஞ்சிறுமாவுக்கு வந்து மாக்சி அப்படின்னு சொல்லுவாங்க. மாக்சி அப்படின்னு சொல்லிட்டு பெங்களூரில் சொல்லுவாங்க, மாக்சி ப்ரீடு, மாக்சி லைனேஜ், அந்த அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த புறாக்களோட கலருக்கு வச்சு அந்த ப்ரீடு லைனேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கலரில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வகையான புறாக்களும் வரும், ஓவர் அடி புறாக்கள் வரும், நார்மல் அடி புறாக்கள் வரும், ஃப்ளையிங் டைப் புறாக்கள் வரும். ஸோ கலர் தான் வேறு, மற்றபடி டம்பிள் பண்ணுறதுல என்னெல்லாம் இருக்கோ அது எல்லாமே எல்லா புறாக்களையும் அடங்கும். இப்போ டபா இந்த சப்ஜாவில் பார்த்தோம், இன்னும் சிறுமாலையும் பார்த்தோம். நம்ம சிறுமாவில் கொஞ்சம் லைட்டாக இருக்கிறத பால் சிறுமா, இல்லைனா ரெக்கதர் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நார்மலாக இருக்கிற சிறுமாவில் வந்து நார்மலாக இருக்கிற கலர் பார்த்திங்கன்னா சஃபர், இல்லைனா வந்து நார்மல் சிறுமான்னு சொல்லுவாங்க. மூணாவதாக இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டார்க் கலர், அதை வந்து மாக்சி அப்படி இல்லைனா வந்து கருஞ்சிறுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம அந்த சஃபரு தென் இந்த சிறுமா டைப்பை பார்த்தோம், சப்ஜா டைப்பை பார்த்தோம், தாரா டைப்பை பார்த்தோம், ஜீன் டைப்பை பார்த்தோம், அதுன்னு பார்த்தீங்கன்னா ஜாக் டைப்பை பார்த்தோம். இனி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்த கதங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கதங் அப்படின்னு பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து இந்த கதங் வந்து ரெண்டு கன்ஃபியூஷன் இருக்கும், கொஞ்சம் லைட் கலராக வந்து கதங்க சொல்லுவாங்க. இப்போ இந்த இமேஜில் பாருங்கள் தெரியும் உங்களுக்கு, கொஞ்சம் லைட் கலரில் இருக்கு பார்த்திங்கன்னா சாம்பல் நல்ல கலரில், இந்த மாதிரி லைட் கலராக வந்து கதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எங்கள் ஏரியாலும் சரி சென்னையில் கொஞ்சம் ஏரியாவில் சொல்லுவாங்க கதங்கு சொல்லுவாங்க. இதே இது இப்போது நம்ம இந்த பெங்களூர் சைட்லலாம் பார்த்திங்கன்னா கதங்குன்னு சொல்கிறத வந்து கொஞ்சம் இந்த மைல்டு சாக்லேட் மாதிரி இருக்கும் புறாக்கள். ஸோ இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ப்ரௌன்னு சொல்ல முடியாது, இந்த செங்கல் சுட்ட செங்கல் இருக்குல்ல, சுட்ட செங்கலுக்கும் தென் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த பிளாக்கிஸ் அடித்த மாதிரி இருக்கும் பார்த்தா, அந்த மாதிரி கலரை வந்து சில பேர் கதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து இந்த கதங்க அப்படின்னு சொல்கிறது ஒவ்வொரு ஏரியாவில் டிஃப்ரெண்ட் ஆகும், ஆனால் மோஸ்ட் ப்ராப்ளம் இல்லைனா சொல்கிறது லைட் கலராக தான் கதங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குல்தார் அப்படின்னு உள்ள புறாக்களை பார்த்தோன்னா இந்த குல்தார் அப்படின்னா நம்ம ஜாக் புறாக்கள் பாடியில் சாக்லேட் வந்து மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற கலர் தான் குல்தார். பிளாக் பாடியில் வந்து சாக்லேட்டு மிக்ஸ் மாதிரி இருக்கிற கலர் தான் குல்தார். இப்போ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது வந்து குல்தார். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கெர்வா அப்படின்னு சொல்கிற கலரை பற்றி பார்க்கலாம். கெர்வாஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த புறாக்களை இப்போ ரெட் கலர் பேர்டு, அதாவது நம்ம ரெட்டுன்னு சொல்ல முடியாது, அந்த செங்கல் கலரில் வெள்ளை, அப்போ ரெக்கையிலெல்லாம் கொஞ்சம் வெள்ளை வரும், சிலது பார்த்திங்கன்னா உடம்புல அங்கங்கே வெள்ளை வரும். ஸோ அதை வந்து கெர்வாஸ் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க, கெர்வான்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் இந்த ரெட் பேர்டில் அங்கங்கே இந்த மாதிரி ஒயிட்டு வரதை வந்து கெர்வா அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்னும் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற ப்ரீடு வந்து பார்த்திங்கன்னா தம்ரால் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. தம்ரால்னு சொல்கிறது பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஃபேமஸான ப்ரீடு, நிறைய பேர் விரும்பி கலர் பண்ணுறக்கூடியது. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க, சாம்பா கலர் அப்படின்னு சொல்லுவாங்க. லைட் அதாவது கொஞ்சம் இந்த எப்படி சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த ரெட் சாக்லேட் மாதிரி கொஞ்சம் டார்க்காக தெரியும் புறாக்கள். இந்த இமேஜில் பார்த்திங்கன்னா கூட தெரிஞ்சிருக்கும் இதுதான் தம்ரால். இதிலே பார்த்திங்கன்னா இந்த புறாக்கள் அந்த அதாவது ப்ரௌன் புறாக்கள், ப்ரௌன் சொல்ல முடியாது, அந்த லைட் ப்ரௌன் கலரேஷனோட விங்ஸ் வந்து கொஞ்சம் மைல்டு ஒயிட்டாகவும், தென் பார்த்திங்கன்னா இந்த மைல்டு
சந்தன கலர் இல்லைனா இந்த சந்தன கலர்னு சொல்ல முடியாது, சந்தன கலருக்கும் பால் வெள்ளைக்கும் நடுவில் இருக்கிற கலர் மாதிரி கொஞ்சம் மைல்டு கலராக இருக்கும் ஒயிட்டு. இந்த மாதிரி இருக்கிற புறாக்களை வந்து தமராள் ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இதுலேயே பார்த்தோம், இப்போ நம்ம சப்ஜாவில் பார்த்தோம்ல, தலைவலை ரக்கவள புறாக்கு வந்து சப்ஜா தெரிவாள்னு சொல்லுவாங்க, இல்லைனா சப்ஜா கைரான்னு சொல்லுவாங்க ஒரு சில பேர். தென் பார்த்தீங்கன்னா இப்போது இந்த இமேஜில் பார்க்குறது பார்த்திங்கன்னா இந்த செவலையில் தலைவலை ரக்கவளையே பார்த்தீங்கன்னா செவலை கைரா இல்லைனா செவலை தலைவலை ரக்கவள்ளா அந்த மாதிரி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதை தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற கலர். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிரிசில் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலே கிரிசில் டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மாதிரி கலரில் இருக்கும், இப்போ இந்த சப்ஜா ரக்கதர் இந்த மாதிரி மிக்ஸில் வந்து ஒயிட்டு தலையில் ரக்கையிலலாம் இருக்கிறத வந்து கிரிசில் டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. தென் பூரி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. பூரி டைப் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக இருக்கிற டைப் இந்த ஆல்மண்ட் கலரேஷன் சொல்லுவாங்க ஒரு சில பேர். ஸோ ஒரு சில பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி ரெண்டு மூணு கலர் பேட்டர்ன்ஸ் மிங்கிளாக இருக்கிறது வந்து பூரி அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவான கலராக இருக்குது பூரி. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த கொண்டை வச்ச ஒரு புறா இதுதான் பூரி புறா. தென் ஆல்மண்ட் கலர் புறாக்களை வந்து ஆல்மண்ட்னா ஒரு மாதிரி லைட் கலர்ஸ் தான் நம்ம கதங்கு சொன்னோம்ல, அதையும் நிறைய பேர் கதங்குன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் பூரின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ரெண்டும் அவங்கவுங்க ஏரியாவை பொறுத்து தென் ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு மாதிரி மென்ஷன் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் காமனாக சொல்கிறக்கூடிய ஃபேமஸ் கலர்ஸ். ஸோ இது கீழே இருக்கிற சப் கேட்டகரியில் நிறைய கலர் வரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு பூரி மெயிலையும் ஒரு சுத்த வெள்ள புறாக்களையும் போட்டு நம்ம மிங்கிள் பண்ணி பட்டாக்கள் எடுக்கும்போது அந்த பட்டாக்களோட கலர் வந்து வேறு மாதிரி உள்ளலாம். ஸோ அதை வந்து காமனாக கீரி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜீனி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மெயின் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கிற காமன் கலரு. ஸோ இதுக்கு கீழே வர சப் கேட்டகரி பல 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 உண்டு. ஸோ அந்த கலர் வந்து நம்ம உருவாக்குறது தானே, நமக்கு பிடிச்ச மாதிரி பேர்டை மாற்றி போட்டு போட்டு உடச்சி எடுத்து நம்ம கலரை உருவாக்குறோம். ஸோ இதை பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்கு பேரை சொல்லி கூப்பிட்றது எல்லாமே பார்த்திங்கன்னா ரோசன் ப்ரீடு, தாரா ப்ரீடு, தூபாஸ் ப்ரீடு அப்படிலாம் சொல்கிறது பார்த்திங்கன்னா அந்த கலரு அடிப்படையில் சொல்கிறது தான் இந்த இனங்கள். ஸோ இது வந்து இந்த தூபாஸ் அப்படின்னா அதில் வந்து கலரெல்லாம் சில பேர் கலெக்ட் பண்ணுவாங்க, அந்த லெஃப்ட்டில் வந்து தூபாஸ் மட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ தூபாஸ் ப்ரீடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கர்ண புறாக்களுக்கு கீழே எல்லா கேட்டகரியிலையும் புறாக்கள் இருக்குது. கலர் கேட்டகரினா இது ஓவர் அடி, நார்மல் அடி, ஃப்ளைங் டைப். ஸோ அதுக்கு கீழே வரக்கூடிய கர்ண புறாக்களில் வரக்கூடிய கலரு தான் அந்த ப்ரீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து யாரை கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஃப்ரெண்ட்ஸ். பை.